ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மாவட்டத்திலிருந்து அரசு வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ரெண்டு விதமான கேட்டகரியில் அறிவிப்பு வெளியாயிருக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குக்குக்கான அறிவிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இந்த ரெண்டு ஜாப் கேட்டகரிக்கான அறிவிப்பு மதுரை மாவட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்குக்கு நீங்கள் 17/5/2023 31/5/2023 ஆஃப்லைன் மூலயமா விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15/5/2023 26/5/2023 நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ என்ன ஜாப் கேட்டகரி முடிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயதுலேருந்து அதிகபட்சம் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாருனாலும் ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு எடுத்திங்கன்னா 8,500 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிப்பாருங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குக் வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த சைடில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ், உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அது போக நீ எக்ஸ்ட்ரா எதுவும் குவாலிஃபிகேஷன் வச்சுங்க அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, இங்கே ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டி எங்கிறது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு முன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு மதுரை மாவட்டத்துக்குள்ள ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்காக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அட்ரஸ்ன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுதான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டிய அட்ரஸ். இதில் உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, எல்லா வித ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணி கண்காணிப்பாளர், அரசு கூர்நோக்கு இல்லம், சமூக பாதுகாப்புத்துறை, காமராஜ் சாலை, மதுரை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அது என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது சைடில் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், அதுக்கப்புறம் அவங்க கணவர் அல்லது தந்தையின் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, அதோடய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆதார் எண் கொடுத்துக்கோங்க, அதோடய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதி சான்றிதழ், அது என்ன நீங்கள் ஜாதியை மென்ஷன் பண்ணிட்டு அதோடய ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் கைபேசி எண், உங்களுக்கு முன் அனுபவம் எது இருந்துச்சுன்னா அதுக்குரிய அனுபவத்தை கொடுத்துட்டு அதோடய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் முகவரி, இடம், தேதி, அதுக்கப்புறம் விண்ணப்பதார சைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புகைப்படத்தில் மேற்கொண்டு விண்ணப்பது. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் நேர்காணல் வரும்போது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்வர் அரசு ராசாசி மருத்துவமனை, மதுரை 20 பிரிவு 8 இந்த அட்ரஸை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்குங்க வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.